அனைவருக்கும் இனிய நண்பகல் வணக்கம். ஒலிம்பியா டிஎன்பிசி அகாடமி வழங்கும் இன்றைய நடப்பு நிகழ்வுகளில் நாம் பார்க்க இருக்கிறது 14/6/2018 முதல் 15/6/2018 வரை நடந்த நிகழ்வுகளின் தொகுப்புகள். வாழை சாகுபடி பரப்பளவில் இந்திய அளவில் தமிழ்நாடு இரண்டாம் இடம் வகிக்கிறது. வாழை சாகுபடி பரப்பளவில் இந்திய அளவில் தமிழ்நாடு இரண்டாம் இடம் வகிக்கிறது. இந்திய அளவில் வெண்பட்டு உற்பத்தியில் தமிழ்நாடு முதலிடம் வகிக்கிறது. இந்திய அளவில் வெண்பட்டு உற்பத்தியில் தமிழ்நாடு முதலிடம் வகிக்கிறது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் வடகொரிய தலைவர் கிம் ஜாங் ஹன் ஆகிய இருவரும் June 12 சிங்கப்பூரின் சென்டோசா தீவில் உள்ள கேபலா ஹோட்டலில் சந்தித்து பேசினர். இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தருணமாகும். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப், வடகொரிய தலைவர் கிம் ஜாங் ஹன் ஆகிய இருவரும் June 12 சிங்கப்பூரின் சென்டோசா தீவில் உள்ள கேபலா ஹோட்டலில் சந்தித்து பேசினர். HDFC வங்கி தனது வர்த்தக வளர்ச்சிக்காக ₹24,000 கோடி நேரடி அந்நிய முதலீடு பெறுவதற்கு மத்திய அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளது. HDFC வங்கி தனது வர்த்தக வளர்ச்சிக்காக ₹24,000 கோடி நேரடி அந்நிய முதலீடு பெறுவதற்கு மத்திய அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளது. அமெரிக்காவின் ஜெனரல் மோட்டார்ஸ் நிதி அதிகாரியாக சென்னையைச் சேர்ந்த திவ்யா சூரிய தேவரா நியமனம். அமெரிக்காவின் ஜெனரல் மோட்டார்ஸ் நிதி அதிகாரியாக சென்னையைச் சேர்ந்த திவ்யா சூரிய தேவரா நியமனம். மாசிடோனியா அரசு தங்கள் நாட்டின் பெயரை வடக்கு மாசிடோனியா குடியரசு அல்லது செவர்னா மெக்டோனிஜா என மாற்றம் செய்ய மாசிடோனியா கிரீஸ் இடையே ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது. மாசிடோனியா அரசு தங்கள் நாட்டின் பெயரை வடக்கு மாசிடோனியா குடியரசு அல்லது செவர்னா மெக்டோஜினியா என மாற்றம் செய்ய மாசிடோனியா கிரீஸ் இடையே ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது. இமயமலை பகுதி சாராத மாநிலங்கள் நீர் மேலாண்மை குறியீட்டு பட்டியலை வெளியிட்டுள்ளது. அந்த நீர் மேலாண்மை குறியீட்டு பட்டியலில் முதலிடம் வகிக்கிறது குஜராத், இரண்டாம் இடம் மத்திய பிரதேசம், மூன்றாம் இடம் ஆந்திர பிரதேசம், நான்காவது கர்நாடகா, 5 மகாராஷ்டிரா, 6 பஞ்சாப், 7 தமிழ்நாடு. அப்போ நீர் மேலாண்மை குறியீட்டு பட்டியலில் தமிழ்நாடு எத்தனாவது இடம் வகிக்கிறதுனா 7 இடம், முதலிடம் வந்து குஜராத். இதேபோல் வடக்கு பிராந்தியம் இமயமலை பகுதி சார்ந்த மாநிலங்களில் நீர் மேலாண்மை குறியீட்டு பட்டியல் முதலிடம் திரிபுரா, இரண்டாம் இடம் இமாச்சல பிரதேசம், மூன்றாம் இடம் சிக்கிம், நான்காவது இடம் அஸ்ஸாம், 5 இடம் நாகாலாந்து, 6 இடம் உத்தரகாண்ட், 7 மேகாலயா. வடக்கு பிராந்தியத்தில் நீர் மேலாண்மை குறியீடு பட்டியல முதலிடம் திரிபுரா. வியட்நாம் நாட்டில் பாரத் நிகுமின் அதாவது பெல் நிறுவனத்தின் முதல் பிரதிநிதித்துவ அலுவலகத்தை இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் திறந்து வைத்தார். வியட்நாம் நாட்டில் பாரத் மிகுமின் அதாவது பெல் நிறுவனத்தின் முதல் பிரதிநிதித்துவ அலுவலகத்தை இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் திறந்து வைத்தார். சார்லி 440 அதாவது C-40 என்ற புதிய ரோந்து கப்பல் இந்திய கடலோர காவல் படையில் இணைக்கப்பட்டது. இதற்கான நிகழ்ச்சி சென்னை துறைமுகத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சார்லி 440 என்ற புதிய ரோந்து கப்பல் இந்திய கடலோர காவல் படையில் இணைக்கப்பட்டுள்ளது. 21 உலக கோப்பை கால்பந்து போட்டி நடத்தும் நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா. இந்த ஆண்டு 2018 நடத்தது. போட்டி தொடங்கிய நாள் June 14. 2018 ஆண்டுக்கான உலகக்கோப்பைக்கான போட்டி சின்னம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜபிவாக்கா அதாவது ஓனா என்ற சின்னத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. இதில் மொத்தம் 32 அணிகள் பங்கு பெற்றுள்ளன. தொடக்க விழா நடைபெற்ற இடம் ரஷ்யாவின் தலைநகர் மாஸ்கோ நகரில் உள்ள லுஸ்னிக்கி மைதானத்தில் நடைபெற்றது. ஒரே நேரத்தில் இரு கண்டங்களில் நடக்கும் முதல் உலகக்கோப்பை இதுவாகும். அதாவது ஐரோப்பா ஆசிய கண்டம், ஏன்னா ரஷ்யாவின் 11 நகரங்கள் நடைபெறுகிற இந்த 11 நகரங்கள் ஐரோப்பா கண்டத்திலும் ஆசிய கண்டத்திலும் இடம்பெற்றுள்ளது. இந்த ஒரே நேரத்தில் இரு கண்டங்களில் நடக்கும் முதல் உலகக்கோப்பை எதுன்னு பார்த்தீங்கன்னா 21 உலகக்கோப்பை ரஷ்யாவில் நடக்குது. இந்த 21 உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் மூத்த வீரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா SMI ஹைதாரி, எகிப்து வீரர் ஆவார், 45 வயதாகிறது. இதேபோல் இந்தாண்டின் இளம் வீரராக டேனியல் அர்ஜானி, ஆஸ்திரேலிய வீரராக
19 வயதில் களமிறங்கியுள்ளார். 2018 உலகக்கோப்பை கால்பந்து போட்டி முடியும் நாள் ஜூலை 15. உலகக்கோப்பை கால்பந்து போட்டி நடைபெறும் நாடுகளில் 2018 ரஷ்யா, 2022 கத்தார், 2026 கனடா, அமெரிக்கா, மெக்சி ஆகிய 3 நாடுகள் இணைந்து நடத்துகிறது. 2026 3 நாடுகள் முதல் முறையாக உலகக்கோப்பை கால்பந்து போட்டி நடைபெறுவது இதுவே முதல் முறையாகும். அதாவது 2026 கனடா, அமெரிக்கா, மெக்சிகோ இணைந்து நடத்துகிறது. 2018 உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் தொடக்க ஆட்டத்தில் ரஷ்யா 5-0 என்ற கோல் கணக்கில் சவுதி அரேபியாவை வென்றது. 2018 உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் தொடக்க ஆட்டத்தில் ரஷ்யா 5-0 என்ற கோல் கணக்கில் சவுதி அரேபியாவை வென்றது. 2018 ஆண்டின் உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் முதல் கோல் அடித்தவர் என்ற பெருமையை பெறுபவர் யூரி காஜின்ஸ்கி, ரஷ்ய வீரர். 2018 உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் முதல் கோல் அடித்தவர் என்ற பெருமையை பெறுபவர் யூரி காஜின்ஸ்கி, ரஷ்ய வீரர். பெண்கள் ஒரு நாள் கிரிக்கெட் வரலாற்றில் அதிக ரன்கள் அடித்த வீராங்கனை யார்னு பார்த்தீங்கன்னா அமேலியா கெர், நியூசிலாந்து வீரர். பெண்கள் ஒரு நாள் கிரிக்கெட் வரலாற்றில் அதிக ரன்கள் அடித்த வீராங்கனை யார்னு பார்த்தீங்கன்னா அமேலியா கெர். 2018 சர்வதேச கபடி போட்டி நடைபெற உள்ள இடம் துபாயில் நடைபெற உள்ளது. ஜூன் 22 ஸ்டார்ட் ஆக போகுது. 2018 சர்வதேச கபடி போட்டி நடைபெற உள்ள இடம் துபாய். 2018 கனடா கிராண்ட் பிரி கால்பந்தயத்தில் பட்டம் வென்றவர் செபாஸ்டியன் வெட்டல், ஜெர்மனி ஃபெராரி அணியைச் சேர்ந்தவர். 2018 கனடா கிராண்ட் பிரி கால்பந்தயத்தில் பட்டம் வென்றவர் செபாஸ்டியன் வெட்டல், ஜெர்மனி நாட்டைச் சேர்ந்தவர். இவர் ஃபெராரி அணிக்காக விளையாடுகிறார். சர்வதேச அல்பினிசம் விழிப்புணர்வு தினம் ஜூன் 13. சர்வதேச அல்பினிசம் விழிப்புணர்வு தினம் ஜூன் 13. உலக இரத்த தான தினம் ஜூன் 14. உலக இரத்த தான தினம் ஜூன் 14. உலக முதியோர் வன்கொடுமை விழிப்புணர்வு தினம் ஜூன் 15. உலக முதியோர் வன்கொடுமை விழிப்புணர்வு தினம் ஜூன் 15. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டினியூஸாக வீடியோஸ் வரணும்னா பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோவை PDF படிவில் அல்லது பிரிண்ட் அவுட் எடுக்க நினச்சிங்கன்னா ஒலிம்பியா TNPSC கரண்ட் அஃபேர்ஸ் blogspot.in போயிட்டு இதை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். நன்றி, வணக்கம்.